ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 நவம்பர் 2018 அப்டேட் எப்படி நம்ம லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதே தான் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி நம்ம சி ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம். இன்றைக்கி என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஐஎஸ்எஃப் ஃபைலில் வச்சு நம்ம ஓஎஸ் மாற்றுற மாதிரி எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஎஸ்எஃப் ஃபைல் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுற அதுக்கான வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த விண்டோஸ் 10 ஐஎஸ்எஃப் ஃபைலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஐஎஸ்எஃபோட 64-bit வெர்ஷன் வச்சுருக்கேன். இதோட சைஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.4 GB. நீங்கள் வந்து கேட்கலாம், எங்கிட்ட வந்துட்டு நான் ஜியோ தானே யூஸ் பண்ணுறேன், 2 GB தான் இருக்குது, நான் எப்படி இந்த ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு போடுங்க, நைட்டு காலையிலேருந்து எந்த டேட்டாவும் யூஸ் பண்ணாமல் நைட்டு வந்து போடுங்க. ஒரு 1.5 GB நீங்கள் பிளான் வச்சிருந்தாலும் இன்றைக்கி ஒரு 1.5, நாளைக்கு ஒரு 1.5 நமக்கு 3 GB கிடச்சிரும். நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் ஒரு 2 GB எப்படியாவது நீங்கள் வாங்கினாலும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை வந்துட்டு நீங்கள் 2 GB பேக் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 2, நாளைக்கு 2 அப்படின்னு சொல்லி 4 GB போட்டு இன்னும் 1 GB மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் வந்து இந்த ஓஎஸ் ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒய்ஃபைல வச்சிருக்க மாட்டாங்க, அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நீங்கள் வந்து இந்த ஐஎஸ்எஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து இந்த ஐஎஸ்எஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஐஎஸ்எஃப் ஃபைல் வச்சு நம்ம சிஸ்டம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் மூலமாக நம்ம விண்டோஸ் 7லேருந்து கூட 10 போய்க்கலாம், 8லேருந்து 10 போய்க்கலாம், 8.1லேருந்து 10 போய்க்கலாம். நீங்கள் எந்த வாய்ஸ் வெர்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கிருந்து நம்ம டேட்டா 10 போய்க்க முடியும். இப்போ எப்படி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெகுலர் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணலாம், 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம போகிற லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்எஃப் ஃபைல் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பவர் ஐஸோவில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து பவர் ஐஸோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் வரும், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேஞ்சுன்னு இருக்கும், சேஞ்ச் கொடுத்தோம்னா நமக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது, அதை கொடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது, அதை நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஎஸ்எஃப் ஃபைலோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு டபுள் கிளிக் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎஸ்எஃப் ஃபைலாம் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இது எங்கே நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜிஸ்பிசி வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு சிடி டிவிடி டிரைவ் மாதிரி வந்துடும், பூட்டபிள் நம்ம ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது, அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஆகிட்டு இருக்குது, ப்ரிப்பேரிங் 37, 39, 100 ஆகும், ஜஸ்ட் ஒரு செகண்டில் வந்துடும். மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து பாருங்கள், 40% தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அப்டேட் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறக்கு சார்ஜ் வந்து ப்ளக்இன் பண்ணிடுங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ப்ளக்இன் பண்ணிடுவேன். நீங்களும் வந்து மினிமம் வந்துட்டு ஒரு 100% வச்சுக்கிட்டே சார்ஜ் போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு இருக்கு, அக்செப்ட் கிளிக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் காட்டுது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக் இருக்குது, கீப் யுவர் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபைல்ஸ், நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் எதுவுமே வந்து அழியாது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் தருவாங்க. நம்ம வந்து இது அப்டேட் பண்ணும்போது நமக்கு எல்லா ஃபைல் அழியணுமா, இல்லை வந்துட்டு எந்த ஃபைலுமே அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் 1 to 1 கீப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் காட்டும்,
கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஃபைலும் இருக்கும், நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மூவி சாங்ஸ் அது மட்டும் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிடும். மூணாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நத்திங், அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் ஃபைல்ஸு நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் என்ன இருக்கோ எல்லாமே அழிஞ்சிரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன். இந்த மூணு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து எது வேணும்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ஃபைல்ஸ் வேணும்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி அதை கொடுங்க, இல்லை எனக்கு என்னோடய சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுங்க, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம்னு நினச்சிங்க இந்த மூணாவது கொடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து என்னோடய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது எல்லாமே பத்திரமா இருக்கணும், அதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி லோட் ஆச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லோட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 ஹவர் 1 ஆர் 2 ஹவர்ஸ் அதுக்குள்ளே வரைக்கும் ஆகும். நீங்கள் வந்து நடுவில் வந்து எந்த எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு பட்டன் அமுத்தாதீங்க. சார்ஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 போட்டுக்குங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் வந்து 36 தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் வந்து பிளக்இன் பண்ணிடுவேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு ஓஎஸ் மாற்றினாலும் பரவாயில்ல, இல்லை வந்துட்டு 100 போட்டுட்டு சார்ஜ் போட்டாலும் பரவாயில்ல, 100 போட்டுட்டு வாய்ஸ் மாத்தினாலும் பரவாயில்ல, சார்ஜ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்குது, இன்ஸ்டால் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஃபைல் வந்து நம்ம லேப்டாப்லேருந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் இது வந்து ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும், அதனால் வந்து நான் வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் விண்டோஸ் 10 நவம்பர் 2019 அப்டேட் வந்து நம்ம லேப்டாப்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை வந்து 7 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, 8.1 இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து 10 கொண்டு வந்து முடியும். இந்த வாய்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்து நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட பிசி வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் நல்ல சாஃப்ட்வேர் எது வேணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ.
வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டன் கட்டில் மூணு ஆப்ஷன் கட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போகிற லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.